இந்த படத்துல ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி மேடைகளில் பேசி எவ்வளோ பழக்கம் இல்லை, எல்லாம் பெரியவங்களாம் இருக்காங்க. சமுத்திரக்கனி அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றி முதல்ல நான் சொல்லிக்கணும்னு பிரியப்படுறேன். இந்த படத்தில் எனக்கு ஒரு ரோல் இருக்கு, எனக்கு நடிகெலாம் வராது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. எனக்கு அதுதான் வேணும் வா அப்படின்னு கூப்பிட்டு வந்தார். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு அறச்சீற்றம் கொண்ட ஒரு இளைஞனுடைய கதையை அவ்வளவு ஒரு சோஷியல் ரெனசன்ஸ்க்கான ஒரு அடிப்படை, ஒரு சமூக மறுமலர்ச்சிக்கான அடிப்படை சார்ந்த விஷயங்கள் இந்த படத்தில் முன்வைக்கப்பட்டிருப்பதும், அது சார்ந்த சிந்தனைகள் பெரிய அளவுக்கு சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இந்த படத்தை பண்ணியிருக்கிறது கூடுதல் சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்குறேன். நிறைய பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இந்த படத்துடைய கதையை சமுத்திரகனி அவர்கள் சொல்கிறப்பெல்லாம் எனக்கு அந்த படத்தையே பார்த்த மாதிரி, அந்த கண்கள் அவ்வளோ விரியும், அவ்வளோ அப்படியே கோபம்னா கோபம் அவர் முகத்தில் வரும். அந்த அளவுக்கு ஒரு ஜீவனோடு அதை அவர் ரசித்து ரசித்து அதை ஒரு கதையாக சொல்லாமல் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக கோபத்தையும் சமூக அக்கறத்தையும் அக்கறையும் அந்த செல்லுலாய்டு வழியாக சொல்ல முயற்சித்திருப்பது தான் இந்த நிபந்தனில். அரவிந்த் சிவசாமி அவருக்கு இது ஒரு பெரிய பேரை வாங்கி தரும் இந்த படம்னு நிச்சயமாக நம்பலாம். இந்த விழாவினுடைய நாயகன் ஜிவி பிரகாஷ்க்கு என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் லாட், நன்றி.